நாணிகள் யார் என்று விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சும்மா இருசொல் அரை என்றலுமே அம்மா பொருளும் அறிந்தது அருணகிராதர். இந்த சும்மா இரு என்ற ரகசியத்தை அறிந்தவர் யார் என்றால் அவர்கள் தான் ஞானிகள். சும்மா இருப்பதுவே சுட்டட்ட போனும் என்று எம்மாள் அறிதொல் இனிதோ பராபரமினார் தாய்மார் சாமிகள். இந்த சும்மா இரு என்ற சொல் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரகசியம். அது யார் சொல்ல வேண்டும்? அது ஆசான் அகத்தியசன் சொல்ல வேண்டும். சும்மா இருக்க ரகசியத்தை பேசாமல் இருப்பதல்ல அது. சும்மா இருப்பது என்பது மிகப்பெரிய ரகசியம், சிதம்பர ரகசியம். அந்த சிதம்பர ரகசியத்தை யாருக்கு சொல்லுவார்கள்? தினமும் உயிர் கொலை செய்து உண்டு கண்ட மக்கள் சொல்லுவார்களா? லோவிக்கு சொல்லுவார்களா? அப்போ அது அவர்களுக்கெல்லாம் வாழ்ப்பு அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்று அர்த்தம் இல்லை. புலால் உண்ணுகிறியா சொல், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன். புலால் கொண்ட பழக்கம் இருந்தால் விட்டு அதனால் குற்றம் இல்லை. அகத்தீஷா, என்னையா நான் தின தினமும் உயிர் கொலை ஒன்று புலால் ஒன்று கொண்ட பழக்கத்தை விடுபட்டு நீ அருள் செய்யினையா? உன் அருள் பெறுவனும் உண்டால், இறை அருள் பெறுவனும் உண்டால் நான் புலால் ஒன்று கொண்ட பழக்கத்தை விடுபட்டு நீ தான் அருள் செய்யணும். என்ன பாவம் செய்தனோ பாவி, நான் புலால் சுவைத்து உண்ணுகின்றேன். என்ன பாவம் செய்தேன் தாயே? இந்த பாவத்திலிருந்து விடுபட என்னால் முடியவில்லையே. கேட்டால் அருள் செய்வார் அஞ்சியல் மகனே, தானே கசக்குபடி செய்து விடுகிறேன். நீ என்ன புலால் விடுவது? புலாலை உண்ணுகின்ற புலால் உண்ண உணவு கசந்தால் வாந்தி வந்தால் அது பார்க்கும்போதே வாந்தி வந்து என்ன செய்ய போகிறேன்? சுவை பார்க்கும்போது சுவையாக இருந்தால் தானே நீ விரும்புவேன். கசந்து விடும் புலால் உணவு. ஐயோ பாவம், நாம் பாவம் செய்கிறோம். அவங்க சில பேருக்கு ஆடு கோழி வெட்டுவாங்க சில கோயிலில், அதை ரசித்து சில பேர் பார்ப்பார்கள். ராமலிங்க சாமிகளே, தினம் ராமலிங்க சாமிகளே மாணிக வாசகனை வணங்கினா, ஐயோ என்ன இவ்வளோ கொடுமை செய்கிறாருன்னு. என்ன ஏன் இது ஈராண்டுகளுக்கு முன்னே வந்து ரசித்து பார்த்த நீ, ஒரு சிறுதெய்வ கோயிலுக்கு ஒரு ஆடு வெட்டுறான், கோடி வெட்டுறான், ஆடு கோழி வெட்டும் போது ரசித்து பார்க்குறான். ராமலிங்க சாமிகளே, ஜீவகாரணியத்தை மேற்கொள்ளுங்க. ராமலிங்க சாமி சொன்னாவே ஜீவகாரணியம் தானே வரும்னா, ஜீவகாரணியத்துக்கு ஒரு அறிவு ராமலிங்க சாமி திருவடியை பற்றினால வரும். ஐயோ கொடுமை செய்கிறான், இது நல்லதில்லை. எந்த அளவுக்கு ஜீவகாரணிய அந்த ஜீவகாரணி ஜீவ தெய்வம் ஏற்படுதோ அந்த அளவுக்கு ஆன்ம பலம் உண்டாகும். அப்போ ஆன்ம பலம் இல்லாமல் அந்த ஆன்ம பலம் துணை கொண்டு தான் சிறப்பறிவு பெற முடியும். அப்போ ஜீவகாரணியத்தை கடைப்பிடிக்க வேண்டும். இப்போ ஜீவகாரணியத்தை கடைப்பிடிப்பதற்கு என்ன வேண்டும்? நாமஜபம் செய்ய வேண்டும். அப்போ உயிர் கொலை செய்யக்கூடாது. பிற உயிர்கள் செய்யக்கூடிய இடையூறுகள் நமக்கு வந்துவிடும். நோயெல்லாம் நோய் செய்தார் பலவனார். எந்த அளவுக்கு பிற உயிருக்கு இடையூறு செய்தியோ அந்த அளவுக்கு நீ துன்பப்பட்டே ஆக வேண்டும். அப்போ ராமலிங்க சாமி, ராம அகத்தீசருக்கு ராமலிங்க சாமிகளே, நான் எவ்வுயிருக்கு இடையூறு தராத அறிவு தரவேன் ஐயா. நான் பிற உயிர் எவ்வுயிருக்கும் இடையூறு தராத ஒரு வாழ்வு எனக்கு வேண்டும். எல்லா உயிரும் என்னை போல் எண்ணுதலும், அவ் உயிர்களுக்கு ஒரு துன்பத்தை கண்டு இறங்குதலும், அவ் உயிருக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பையும் எனக்கு தந்துள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும். நல்ல வேண்டுகொள்ளுது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.